Hi friends, நான் உங்கள் திலிப் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா என்னோடய சேனலுக்காக ரோடு வீடியோ மைக்ரோ ஷார்ட்கட் மைக் ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கு காலையில் தான் அந்த டெலிவரி ஆச்சு ஆர்வம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்டோட பாக்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்திருக்கிற ப்ராடக்டோட பாக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ற டவுட்டே எனக்கு வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ராடக்ட் வாங்கினாலும் ரிவ்யூஸ் எது டீட்டெயிலெலாம் பார்க்காம நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ணுறதில்ல அதே மாதிரி தான் நானும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு ப்ராடக்டோட டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆர்டர் பண்ணேன் பட் நான் ஆர்டர் பண்ண பிறகு வந்த ப்ராடக்ட் வந்து பாக்ஸ் இது மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது ரிவ்யூ பார்க்கும்போது இருந்த பாக்ஸ் இது மாதிரி இல்லை இது மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் எனக்கு டவுட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ டவுட் அதிகமானதுனால ரோடோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன் ப்ராடக்ட் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா இல்லை வேறு மாதிரி எது சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதிலே வந்து ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க பாக்ஸ் சேஞ்சஸ் பற்றி எந்த அப்டேட்டுமே இல்லை இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு டவுட் கம்மியாயிரும் ஸோ வாங்க முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுதான் நமக்கு வந்த ரோடு வீடியோ மைக்ரோ ஷார்ட்கட் மைக்கு பாக்ஸ் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற பிரிண்டிங்கு எல்லாமே வந்து நல்ல தரமாக இருக்குது இதை வந்து டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினலாலே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நமக்கு பாக்ஸ் குவாலிட்டி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா பார்கோட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாக்ஸை நல்லா ஒட்டியிருக்காங்க பிரிக்க முடியல நல்லா டைட்டாக இருக்குது இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசலோட நகல் தான் ரொம்ப நல்லா இருக்குது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செய்கிறாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மைக்கை வெளில எடுத்து பார்த்துடலாம் டெட்கேட்டோடு சேர்ந்து வருது இது டெட்கேட் பார்க்க செமையாக இருக்குது சஸ்பென்ஷன் மவுண்டோடு வருது ஸோ பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் சேஃப்டி கைடு இது சேஃப்டி சம்மந்தமான முக்கியமான தகவல்கள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க இந்த கார்டில் வந்து நம்ம மைக்கோட சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த சீரியல் நம்பரை வந்து நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா 2 இயர்ஸ் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து குயிக் ஸ்டார்ட் கைடு இதில் நம்ம மைக்கெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்க அக்சசரிஸ் எல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் மொத்தமாக அதில் கொடுத்துருக்காங்க இது சிலிக்கான் பாக்கெட்டு மைக்கிலேருந்து கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுற டிஆர்எஸ் கேபிள் இந்த மைக்கில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க டெட்கேட்குள்ளே இருந்து மைக்கை வெளில எடுத்து பார்த்துடலாம் மைக் அருமையாக இருக்குங்க ஃபுல் மெட்டல் பாடி குவாலிட்டி அஷூரன்ஸ் டேக் இது பாக்ஸை ஓப்பன் பண்ணி மைக்கு அதோடய அக்சசரிஸ் எல்லாமே வெளியில் எடுத்தாச்சு இப்போ இந்த பொருள் எல்லாமே வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பாக்ஸ்க்குள்ளே வந்த கேமராவையும் மைக்கையும் கனெக்ட் பண்ணுற டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் கனெக்டிங் கேபிள் கேபிளோட ஒரு முனையில் ரோடுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பின்னுக்கு பக்கத்துலேயும் ரோடுன்ற இம்ப்ரெஷன் இருக்குது இன்னொரு முனையிலையும் வந்து ரோடுன்னு ஒயிட் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரிண்டிங்கோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக துல்லியமாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த துல்லியம் வந்து கண்டிப்பாக டூப்ளிகேட்டில் வர வாய்ப்பே இல்லை இது சஸ்பென்ஷன் மவுண்டு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடுன்ற இம்ப்ரெஷன் தெரியுது பின்னாடி வந்து இந்த மவுண்டோட சைஸ் கொடுத்துருக்காங்க கீழே த்ரெட்டோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையாக இருக்குது நல்ல தரமாக இருக்குது ரோட் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டைப்பில் ஒரு டெட்கேட் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரோடுன்ற ஒரு டேக் அதில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இதாங்க நம்ம ரோடு ஷார்ட்கட் மைக்கு இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஃபுல் மெட்டலில் பண்ணியிருக்காங்க இதில் ரோடுன்னு ஒயிட் கலரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவ்வளோ துல்லியமாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி இருக்கிற டிஆர்எஸ் பின்னோட ஹோல்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மைக்ரோ மேட் இன் ஆஸ்திரேலியான்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ரோடோட மைக் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வந்து தயாரித்து வருது இந்த மைக்கில் சைடு ஹோல்ஸில் இருக்க மெஸ்ஸு எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக தரமாக பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம டூப்ளிகேட்னு சொல்லவே முடியாது
அதில் இருக்க வாரண்டி கார்டு தான் நமக்கு இருக்கிற கடைசி துடுப்பிச்சுட்டு. ஸோ வாரண்டி கார்டை வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வாரண்டி கிளைமிங் பேஜில் போயிட்டு நம்ம அதில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாரண்டி கிளைம் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அதுலேருந்து நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதையும் வாங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துடலாம். வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன், இதில் வந்து என்னோடய நேம் என்ட்ரி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணுறேன், ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து செலக்ட் யுவர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கு. என்னோடய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ மைக்ரோ ரோட்டில். இப்போ என்டர் யுவர் சீரியல் நம்பர்னு கேட்குது, அதில் வந்து சீரியல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வாரண்டி பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கேட்குது, நான் என்ன டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும் அந்த டேட் என்ட்ரி பண்ணுறேன். ஆன்லைனில் பண்ணியிருந்தேன்னா ஆன்லைன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிடுறேன். ப்ளீஸ் செலக்ட் ஆன் ஆன்லைன் டீலர், அமேசானில் வாங்கினேன். ஸோ அமேசான் பேஜை வந்து நான் அதில் என்ட்ரி பண்ணிடுறேன். இல்லை பில் காப்பி கேட்குது, பில் காப்பி வந்து அட்டாச் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ க்ரீன் பேஜ் வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இது ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்லாம் இல்லை. பாக்ஸ் மேபி சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லை பாக்ஸோட டைப் மாற்றிட்டாங்களான்னு தெரியல. வெப்சைட்டில் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, பட் ப்ராடக்ட் வந்து பக்கா ஒரிஜினல் தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.